சர்வமும் வைகுண்டம் அகிலமெல்லாம் வாழக்கூடிய ஆதிபரம் ஐயா வைகுண்ட பரம்பொருளின் பேரரு கருணையினால் இந்த அரசாளும் அரசம்பதி திருநடையில் கார்த்திகை முதல் நாளான இன்று கொடியேறி ஐயாவுடைய திருநாள் காட்சி நடைபெற இருக்கிறது. 10 நாட்கள் ஐயாவுடைய திருப்பணியும் உச்சிப்படிப்பும் பால் தர்மம் மாலை வேளையிலே ஐயாவுடைய திரியேடு வாசிப்பு அதைத் தொடர்ந்து ஐயாவுடைய அன்னதர்ம பணிமுறைகள் என 10 நாட்களும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று பால்கிழமை திருநாள் அது எல்லா வருடம் எல்லா மாதமும் நடைபெறுவது போல நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை என்று பகவானுக்கு திருக்கல்யாணம் பணிவிடை அன்று மங்கையரெல்லாம் திருவிளக்கு பணிவிடை நிகழ்த்துவார்கள். ஐயாவுடைய குதிரை வாகன பவனி நடைபெறும். கலிவேட்டையாடி வந்து பகவான் திருக்கல்யாண வைபவம் நிகழ்த்தி அன்பர்களுக்கு அருள்கொடுக்கிறார். சனிக்கிழமை என்று அதிகாலை முதலே ஐயாவுடைய சிறப்பு பணிவிடைகள் மத்தியான நேரம் உச்சி பணிவிடை மட்டுமல்ல
அலங்கார திருப்பணிகளை எல்லாம் நடைபெறும். இரவு திரையேடு வாசிப்பு நிறைவேற்றதும் கருட வாகன பவனியும் சரியாக 9 மணிக்கெல்லாம் ஐயாவுடைய அருளிசை வழிபாடு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த சனிக்கிழமையன்று அந்த அருளிசை வழிபாடு நிகழ்வு நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சுவாமிதோப்பு தெய்வத்திரு பூமியிலிருந்து முத்திரை தீர்த்தமும் சந்தனக்குட ஊர்வலமும் வருடந்தோறும் அன்பு மக்கள் ஊர்வலமாக எடுத்து வருவது வழக்கம். அது இந்த வருடமும் வருகிற கார்த்திகை 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறுகிறது. என் அன்பான மக்களே, அதை தொடர்ந்து ஐயாவுடைய இந்திர வாகன பவனி கலை நிகழ்ச்சிகளும் ஐயாவுடைய அற்புதமான அவதார நிகழ்வுகளை பற்றி அன்பர்கள் கருத்தரங்கமும் நம்முடைய தெய்வத்திருப்பதியிலே நடைபெற இருக்கும். வாகன பவனி ஒருபுறம், அன்னதர்மம் ஒருபுறம், இந்த கருத்தரங்கம் ஒருபுறம் என்று அன்று முழு நிகழ்வும் ஐயாவுடைய அருளிசை வழிபாடோடு நடைபெறும். என் அன்பான மக்களே, ஐயாவுக்கு இந்திர வாகன பவனம் நிறைவேற்றவுடன் மடி நிறைத்தல், அது என்னடா மடி நிறைத்தல்னு ஒவ்வொருத்தன் கேள்வி கேட்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாத தாய்மார்க்கெல்லாம் ஐயாவுடைய ஆனந்த தொட்டிலை தாளாட்டி அவர்கள் மடியிலே ஐயா கொடுக்கிற பதார்த்தங்களை இட்டு இன்று நிறைந்த மடி என்றென்றும் உன்னை வாழ வைக்கும், மறுவருடத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற சிறப்பை உணர்த்தும் முகமாக தாளாட்டு நிகழ்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஐயாவுடைய அருள் சட்ட வழிபாடுகள் நிகழ்ச்சி. அன்பானவர்களே, சரியாக 1:30 மணிக்கு திருக்கொடி அமர்ந்து ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு இனிமும் அரசம்பதி இனிமும் வழங்கி சிறப்பு செய்யப்படும். இந்த திருநாட்கள் 10 நாட்களும் வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. ஆகவே அகிலமெல்லாம் வாழக்கூடிய என் அன்புக்குடி மக்களே, ஒவ்வொரு நாளும் திருநாளில் கலந்து ஐயாவுடைய அருளை பெற்று வாழ்வீர் தாழ்வு இல்லாமல் மக்களும் கிளைகொடர்ந்து வாழ்த்தி வணங்கி உங்களை அன்போடு அழைக்கிறேன். சர்வமும் வைகுண்டமயம் ஐயாவும்.